அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இசையோடு கூடிய இந்த மாலையில் இந்த அரங்கம் முழுவதுமாக நிறைந்திருக்கிற இசை ரசிகர்கள் தமிழ் மக்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என அண்ணன் ஃபோக் மார்லி அந்தோணிதாசன் அவர்கள் சார்பாகவும் ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் குடும்பத்தினர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அரங்கத்தில் இங்கே வருகிற சினிமா பிரபலங்களை கலைஞர்களை உலகெங்கும் கொண்டு சேர்க்கிற என்னுடைய பாசத்திற்குரிய ஊடக உறவுகள் அனைவரையும் ஃபோக்மாலி ரெக்கார்ட்ஸ் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணன் அந்தோணிதாசன் அவர்கள் மீது அன்பும் பெரும் பிரியமும் கொண்டு இங்கே மேலையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். மக்கள் இயக்குனர் எப்பொழுதும் உணர்ச்சி பூர்வமான கதைகளை கதாபாத்திரங்களை உருவாக்கி நம்மை திரையரங்கத்திற்குள் உணர்ச்சி மயத்திலேயே வைத்திருக்கும் பாசமிகு இயக்குனர் சீனி ராமசாமி அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எங்களுக்கு பேரின்பமான ஒன்று. அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சின்ன குயிலுக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. சின்ன குயில் அவர்களை நாம் ஒட்டுமொத்தமாக தமிழ் மகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நானும் அவர்களோடு பணியாற்ற எனக்கு ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்தது. ராஜேஷ் பிரமானந்தம் அவருடைய இசையில் ஆசை ஒரு ஆசை அப்படின்னு ஒரு பாடல் நான் எழுதினேன். அப்போ அவங்க என்கிட்ட உட்காந்து வரிகளை என் பக்கத்தில் உட்காந்து டைரியில் காப்பி பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு உணவோடு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அண்ணன் அந்தோணிதாசன் அவர்கள் மீது ரொம்ப பெரிய பெரிய பிரியம் கொண்டவர்கள் சித்ராமா. சித்ராமா அதனால தான் இங்கே வந்திருக்காங்க, இல்லை என்ன பார்த்துருக்க முடியாது. உங்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். பின்னமாக இங்கே இருக்கக்கூடிய பாடகர்கள் அம்மா மாலவி லட்சுமன் அம்மா, அன்புமிகு சகோதரர் பிரதீப் அவர்கள், தம்பி ஆந்தக்குடி இளையராஜா, பாசமிகு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். எப்போதும் நாங்கள் காலையில் சந்தித்துக் கொண்டிருப்போம். பாசமிகு உறவுக்காரர் அண்ணன் அருள்தாஸ் அவர்கள், அண்ணன் கானா பாலா அவர்கள், அம்மா கிடாக்குழி மாரியம்மாள் அவர்கள், ஆக்காட்டி ஆறுமுகம் அவர்கள், அண்ணன் கனகராஜ் அவர்கள், நண்பர் வி எம் மகாலிங்கம் அவர்கள், மற்றும் அக்கா ரீதா அண்ணன்தாசன் எங்கள் குடும்பத்தில் ஒரு பாரதியாகவும் இங்கே இருக்கிறார். அவங்க மீனாட்சி இளையராஜா அவங்க இருக்காங்க. தனுஷ் கூட பயங்கரமாக ஒரு பாட்டு பாடினாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ மீனாட்சி இளையராஜா அவர்கள், லட்சுமி சந்துரு அவர்கள் அனைவரையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஃபோக் மாமி குடும்பத்தினர் சார்பாகவும் அண்ணன்தாசன் அண்ணா சார்பாகவும் வரவேற்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வழக்கமாக திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் இங்கே வந்து அதான் பாரம்பரியமாக இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாடகர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கின்ற வகையில் வந்து ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் அதே அன்பு சகோதரர் அந்தோணிதாசன் அவருடைய மனைவி ரீட்டா அவங்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த ஒரே சாங்கு இதில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் முதல் இந்த குழுவினருக்கு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் ஃபஸ்ட் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக துவங்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இயக்குனர் சீனி ராமசாமி சார் மற்றும் சித்ராமா மற்றும் எல்லாருக்கும் ஏன்னா பேர் எல்லாரையும் சொல்லிட்டார். அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டார் எல்லார் நேமும். அகல பாடகர்கள் பாடகிகள் மற்றும் இயக்குனர்கள் நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கானா பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வர்ணித்தாங்க சிஸ்டர். உங்கள் பேருமா கவிதா மேடமுக்கும் என்னுடைய சகோதரர் பாலா அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னார் 16ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியின் அந்த சொன்னேனே நான் எந்த நிகழ்ச்சியை நான் வந்து அன்னைக்கு கமிட் பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார். அழைப்பு இதை தர வரேன் அப்படின்னு சொன்னார். நான் ராசார்பேட்டில் இருக்கிறேன், பரவாயில்லண்ணா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கன்னு சொன்னேன். இந்த அழைப்பு வந்து எனக்கு வந்தது. நான் ரொம்ப இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், வெயிட் பண்ணி எனக்கு வரணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு எனக்கு ஒரு ரெக்கார்டிங் இருந்தாலும் இதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். எனக்காக வந்து அந்த தப்பு கூட செய்து வச்சுருந்தேன் நினைக்கிறேன். வாங்க வரலன்னா பிரச்சனை ஆகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு ஜென்ரலாக கொடுப்பாங்க எல்லாரும் ஷீல்டு மாதிரி இருந்து அவங்கவுங்க ஃபோட்டோ போட்டு தந்திருக்காரு. அதில் கானா பாடல் மட்டுமல்ல நான் வந்து நிறைய கிராமிய பாடல் எழுதியிருக்கிறேன். நான் எங்கள் தெரியாதுல்ல
ஆனால் கிராமிய பாட்டு நான் எனக்கு சினிமாவில் பாட மாட்டேன், ஏன்னா அவங்க தான் பாடணும். நீங்கள் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாட்டு கூட அந்த கிராமிய சம்மந்தமான மண் வாசனை பாடலாம் பாட மாட்டேன். ஏன்னா எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எத்தனை ஆண்டு போராட்டம் இது. கிட்டத்தட்ட கானா பாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வருஷம் இருக்கும். இது ஆயிரக்கணக்கான வருஷம் போராட்டம் இது. அவங்களுக்கு தான் இந்த மண் உரிமை முக்கியமானது, உங்களுக்கெல்லாம் கிடையாது. வந்தால் நான் பாட மாட்டேன். நான் அடிக்கடி வேல்முருகன் அண்ணங்கிட்டையும் சின்ன பொண்ணாக்காக்கிட்டையும் அந்தனையும் சொல்லுவேன், எந்த பாடல் வந்தாலும் அதை நான் பாடவே மாட்டேன். ஏன்னா இன்கேஸ் நான் பாடி அது பிடிச்சி போய் அப்புறம் நான் அந்த வேலையை நான் செய்ய முடியாது. ஏன்னா மண் வாசனைக்குரியவங்க வந்து செய்தால் தான். எவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், எப்படி இருந்து பாருங்கள் அந்த விஷயம்லாம் ரொம்ப தாறுமாறாக இயற்கையாக அந்த லைவாக இருந்தது. அதில் வந்து அவங்க தான் பண்ணால் நிறைய பாட்டு நான் எழுதி ஒரு வருஷம் முன்னாடியே நான் கேட்டேன், வேல்முருகன் அண்ணன் அந்தனிதாசன் ஒரு பாட்டு நான் எழுதி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டு வச்சுருக்கிறேன். அந்த பாட்டு கிராமப்புற பாட்டு பார்த்தீங்கன்னா அது சென்னை ஸ்லாங்கே வச்சு நிறைய பாட்டு நான் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இப்போ சமீபத்தில் நான் எழுதி தந்த பாட்டிலேருந்து சகோதரி தேவக்கோட்டை அபிராமி அவங்க ஒரு ஃபோக் சிங்கர் வளர்ந்தவர்கள் சிங்கர் அவங்க பாடினாங்க, நான் அந்த பாடல் வரி எழுதினேன். காத்து கிடக்கிறம் பூ போல வரலாறு மணிக்கு மேல நெல்லு வயலில் ஓடி வந்து கொல்லப்புறத்தை தாண்டி வந்து கொள்ளையடிச்சா என் மனசே. ஆனா நன்னால் முதல ஆசை வச்சவும் மேலே பெரியாரோட மச்சாய மனசுல. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல மேடையில் இருக்கிற எல்லாத்தையும் வணங்குகிறேன். இந்த விழாவின் கதாநாயகர்களாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த எல்லோருக்கும் நான் குடும்பத்தார்கள் சார்பாகவும் ஃபோக் மாடல் ரெக்கார்ட்ஸ் அத்தனை சொந்தங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு பரபரன் இருக்கு, பெரியவங்களாம் மேடையில் இருக்கிறாங்க, நான் என்ன பேச போறேன்னு தெரியல, மனசில் வந்ததை பேசுகிறேன். நிறைகளை மறந்துடுங்க, குறைகளை சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். இது என்னுடைய முதல் விழா, நானே எடுத்து பண்ணுறது, என்னுடைய நல்ல நண்பர்கள் சக கலைஞர்களுடைய சப்போர்ட்னால எடுத்து பண்ணுறது. அதனால் எங்களுக்கு நீங்கள் குறைகளை சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் அப்பப்போ திருத்திக்கிறோன்னு அந்த இடத்துல பதிவை வச்சு. இந்த ஃபோக் மாடல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத நான் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் வந்து 17 வயசில் நாட்டுப்புற பாடல்கள் எழுதி நான் பாட ஆரம்பித்தேன். அப்போ நான் கரகாட்டத்தில் நானும் என் மனைவியும் நான் ஆட்டம் அடிக்கிட்டு இருப்போம். அப்போ என் மனைவியை கூட ஏற்றுக்கிட்டு அந்த கேசட் போடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கடை வாங்கி கேசட் போட்டு அதை விற்கிறதுக்கு கம்பெனி இல்லாமல் நான் ஒரு மேடைகளையும் கரகாட்டத்தில் ஆடும்போது, அப்போ அந்த 90 கேசட்டு 60 கேசட்டுன்னு சொல்லுவாங்க, ரோல் மாடல் உள்ளது. அதே நிறைய இடத்துல 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு இப்போ சில பேர் சும்மா கேட்பாங்க, அள்ளி கொடுத்துட்டு போயிடுவேன். என்னோட நோக்கம் வந்து என்னுடைய பாடல்கள் உலகம் முழுந்து போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு கம்பெனிகள் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக போராடிக்கிட்டு அந்த பாடல்கள் எழுதி நிறையா கேசட் போட்டு நிறையா கலைஞர்களையும் உருவாக்க ஆரம்பித்தேன் அங்கேயே. அதுக்கப்புறம் எனக்கு நாக்குமுக பாடகி அக்கா சின்ன பொண்ணு அக்கா வாழ்வு கொடுத்தாங்க. அவங்க கட்சியில் ஒரு பாடல்கள் பாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க மூலமாக 2006 சென்னை சங்கமத்துக்கு வந்து அங்கே வந்து அண்ணன் கருணாசன கிரேச காரணமும் கிடச்சி சினிமா பாடகனா நான் என்னோடய பயணம் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதில் கிடச்ச நட்பில் தான் தற்புக சிவானே நாங்கள் அண்ணன் பிரதி பொண்ணை எல்லாம் சேர்ந்து லாப்பொங்கல் ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பித்தோம். அதன் மூலமாக கலையை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து அந்தோனியின் பாட்டின்னு மியூசிக் பேண்டு வை பேர் வை அப்படின்னு பேர் சொன்னவரே அண்ணன் பிரதீப் அண்ணன் தான். இப்போ அந்தோனியின் பாட்டி மூலமாக உலகம் முழுவதும் நம்ம நாட்டுப்புற இசை கருவிகளையும் மேற்கத்திய இசை கருவிகளையும் ஒன்றா இணைச்சி உலகம் முழுவதும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்தோனியின் பாட்டி மியூசிக் பேண்டு நான் அந்த அளவுக்கு வந்துட்டேன், அவ்வளோ தூரத்தில் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். எனக்கு முதல் கம்பெனியே கிடைச்சது சோனி கம்பெனி தான். எனக்கு சின்ன கம்பெனி எதுவுமே கிடைக்கல. நான் போராடி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடவுளுடைய அனுகிரகம் மக்களுடைய ஆசீர்வாதம் சோனியில் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. 25 பாடல்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதில் நான் பண்ணுன சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு கிராமிய கலைஞனாக வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான விழாவை பார்க்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா புகழுமே எங்கள் அண்ணன் அந்தநேசன் அவருக்குத்தான். நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து நல்ல ஒரு ஆரவாரமாக அவரை பாராட்டலாம். என்னன்னா இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கிராமிய கலைஞனா ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ எங்களை போல இப்போ நாங்கள்லாம் வெளியில தெரிஞ்சிருக்கோம் ஓரளவு. எங்களை போல எங்களை விட ரொம்ப திறமையானவங்கலாம் இன்னும் வெளியில இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு சரியான பாதை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கக்கூடிய அன்பு அண்ணனுக்கு வந்து எப்பவுமே நாங்கள் எல்லாம் பின்னால் நிற்போம் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்லிக்கொண்டு அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம்தாழ்ந்த நன்றியவும் தெரிவிச்சுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. என் பேர் மீனாட்சி இளையராஜா. இந்த பேர் ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னா அந்தனிதாஸ் அண்ணாவும் ரீதாண்ணியும் தான், 100% அது. ஏன்னா நான் ஒரு இசைக்கல்லூரில் ஒரு டீச்சர், சாதாரண ஒரு லெக்சரர், குரல் இசை விரிவுரையாளர். ஒரு திருக்குறளில் வந்து தேஜனூர் சார் வந்து ஒரு ஃபோக் வடிவில் வந்து திருக்குறளை வந்து ஒரு பாட்டாக எடுத்திருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் அண்ணாவை மீட் பண்ணினேன். அப்போ உன்னோட குரல், ஏன்னா என்னோடய எதுக்குன்னு பார்த்தினா அவரோட முதல் மாணவி, மகள்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு வயசெல்லாம் சின்ன வயசு தான். ஆனால் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த தாய் தந்தை போல் என்னை அரவணைச்சிப்பாங்க. எங்களுக்கு வந்து என்னோடய ஃபேமிலியில் வந்து வருமானத்துக்கு மட்டும் வழிகாட்டல, அவங்க எங்களோட வாழ்க்கைக்கும் வழிகாட்டியிருக்காங்க. ஏன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் ஒன்று ரீதாண்ணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அண்ணி இந்த மாதிரி இல்லை அதெல்லாம் சரியாக போயிடும்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாவுக்கும் அந்த மாதிரி தான், என் வீட்டில் ஏதாவது பிரச்சனை தான், அவர் தான் நான் மாமா நான் பேசிக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்து யாரோட துணை இல்லாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அவங்க ஃபேமிலியில் நாங்கள் ஒன்றா ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துது. எங்களுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும், சில பேருக்கு அது வரமாக கிடைக்கும். எனக்கு வந்து அது அண்ணா வேலை, அண்ணியாலையும் எனக்கு ஈஸியாக கிடைச்சிது. தட்டாம்பட்டம் பாட்டில் உழவ வயலில் இறங்கி கூரா நாட்டையும் பிரிச்சு பொன்னா நிலத்தையும் காக்கும் பெருங்குடியா உழக்குடியா. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே இந்த நாளில் இறைவன் எனக்கு பாடுறதுக்கு குரலை கொடுக்காம விட்டானே நான் ஏங்கிட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு ஒரு கிராமத்து விவசாயிக்கு தன்னோட அன்பை தன்னோட நன்றியை சொல்கிறதுக்கு அந்த வேப்பங்காடே பூத்து நின்ன மாதிரி, அந்த வேப்பங்காடே பூத்து பூவில் அந்த பூவாக மலர்ந்து அந்த விவசாயிக்கு அந்த ஊர்க்காரனுக்கு தன்னோட அன்பை நன்றியை சொல்கிற மாதிரி வந்த எல்லாருமே பாடினாங்க பாருங்கள். அந்த இசை கலைஞர்களுக்கு தன்னுடைய நன்றி உணர்ச்சியை சொல்ல தெரியல, வார்த்தையில் பாட்டாக தான் சொல்ல தெரியுது. அது அவங்களுடைய மொழி. அது நான் உண்மையிலேயே இந்த மேடையில் வந்ததை நான் ரொம்ப பெருமையாகவும் எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாகவும் நான் நினைக்கிறேன். நான் இந்த மேடைக்கு வந்ததை ஜமைக்கா நாட்டில் அந்த பாப் மார்லி திருக்கல்ல உருவாக்கின பாடல்கள் மூலம் உலக புகழ் பெற்று தன்னோட 36வது வயசுல அவர் இறந்து போயிட்டார். பாப் மார்லிக்கும் சகோதரர் அந்தோனி தாசனுக்கும் ஏறக்குறைய எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஜாவா பைக்ல உட்கார்ந்திருந்த அந்தோனி தாசனுக்கும் ஜமைக்கா நாட்டு அதாவது கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய அந்த பசிபிக் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரீபியன் கடலில் இருக்கக்கூடிய அந்த பாப் மார்லிக்கும் ஒரே தான், சந்தோஷமற்ற குழந்தை பருவம். எனக்கு முன்னாடி பேசும்போது நண்பர் சொன்னார், நள்ளிரவில் 12 மணிக்கு கல்லறையிலேருந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன். நானும் அந்தோனி தாசனும் ஒன்று தான், கைவிடப்பட்ட மனிதர்கள் எப்பயுமே தன் கலையை வெளிப்படுத்துவான். புறக்கணிக்கப்பட்டவன் சமூகத்தால் வாழ்க்கையால் எல்லா வகையிலும் வாய்ப்பு இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டவன்
24 நேரம் அதிரும் தம்பிரா போல அதிர்ந்துகிட்டே இருப்பாங்க. நாங்க எத்தனையோ மேடைகள் பார்த்திருந்தாலும் இந்த மேடை ரொம்ப 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 சந்தோஷமான மேடையா இருக்கு. ஏன்னா இங்க குடும்பமா வந்திருக்கோமா இல்ல குழுவா வந்திருக்கோமா இதே புரியல. ஏன்னா ஒரு நபருக்காக இத்தனை பேர் வந்திருக்கோம். ஆனா அவர் தொடங்குற அந்த விஷயத்துக்கு வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்கோம். பேச்ச தவிர இங்க பாட்டு நிறைய இருக்கு, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வர எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்தா மேடையில் எல்லாரும் பேசிட்டு அமருவாங்க, வந்த எல்லாருமே பாடுறாங்க. எங்களுக்கு அவங்க முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் கம்பீரம், நம்ம என்ன சொல்லுவாங்க அவங்க தொண்டை வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கு. ஏன்னா இல்ல அதெல்லாம் விட பெரிய கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிக்கு மகுடம் மாணிக்க வைத்தா போல் எங்கள் அன்புக்குரிய சித்ராம்மா வந்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அவங்க நிஜமாக இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில அமர்ந்திருக்கிறது. எங்களுக்குலாம் மேடையில பேசி பெருசா பழக்கம் இல்லை, ஏதோ சுமாரா பாடுவோம், ஒரு பாட்டு எடுத்து பாடுவோம். ஆனா அந்தனிதாசனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ஏன்னா நிறைய அவரோட நானும் பயணிச்சிருக்கேன். நான் முதல் முதல்ல மஸ்கட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் போனோம் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட நிகழ்ச்சிக்காக. அப்பதான் முதல் முதல்ல அவரை நான் வந்து சந்திக்கிறேன் அந்தனிதாஸ் அவர்களை. நிஜமாவே அவரை குரல் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அந்த உச்ச ஸ்தாயில பாடுறதுன்றது வந்து அந்த பாடுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படி ஒரு உச்ச ஸ்தாய் பாடுவார் அவரு. அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள் அவரோட பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அன்னைக்கு எப்படி ஒரு அந்தனிதாஸ் ஒரு அடக்கமாகவும் ஒரு ஒரு அன்பான ஒரு தம்பியா பார்த்தனா, இப்ப வரைக்கும் அவர் நிறைய புகழ் அடைஞ்சிருக்காரு. அதே பணியோட இருக்காரு, எல்லாருக்கிட்டயும் அந்த பணியோட பேசுறாரு. அதுதான் அவரோட பெரிய வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அந்த பணிவும் அந்த அதே மாதிரி தான் வளர்ந்தா மட்டும் போதும், நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்க இந்த நேரத்துல உங்களை எல்லாரையும் அவங்க சொன்னாங்க, அவரும் கையை பிடிச்சிட்டு உங்களையும் கையை பிடிச்சிட்டு வர்றதுன்றது வந்து நிஜமாவே அதற்காகவே அவருக்கு வாழ்த்து சொல்லணும். இந்த நிறுவனம் வந்து நிறைய இன்னும் பாடகர்களை இந்த திரையுலகத்திற்கு கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கு உறுதுணையா விஜய் டிவில இருந்து வந்திருக்காங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. இந்த வாய்ப்பினை வழங்கிய அந்தனிதாஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இத்தனை ஜாம்பவான்களோட நானும் இன்னைக்கு அமர்ந்திருந்தது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா இருந்தது. கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் வந்து நான் முதல் முதலா பாடின பாடல் வந்து ஜிகர் கண்டாவில கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சாலா காலக்கி கண்ண கட்டினா சின்னவா சின்னவா பூத்திச்சு பூவா போக போக ஜல்லி கட்டுத்தான் தேசிய விருது வாங்கின இயக்குனரும் அதே மாதிரி நம்மளை எல்லாம் தாளாட்டு கேட்க வச்ச நம்முடைய சின்ன கோயில் சித்ராம்மா பத்மபூஷன், இந்த மேடையில் அவங்க வந்தது உண்மையிலே கிராமிய கலைஞர்களுக்கும் கிராமிய கலைக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழம் சூட்டின ஒரு விழாவாக இங்கே அமைஞ்சிருக்குது.
இதுவே முதல் பெரிய பெரிய வெற்றி. அவரு நிறைய அவங்க தாய் தந்தைக்கு பெரிய நன்றி சொல்றாரோ இல்லையோ, அவங்க மனைவிக்கு நன்றி சொல்றாரோ இல்லையோ, ஆனால் எந்த நாடுக்குமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க பாடின படத்தை கூட கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. நீங்க பத்திரிகையாளர்களுக்கே தெரியும், அப்படி அவர் மேல எவ்வளவு பெரிய ஒரு அன்பும் ஒரு அவர் மேல இருக்கிற ஒரு பாசமும் இந்த மேடையில இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க போது பார்க்கும்போது தெரியுது. அதனால பெரிய இந்த கிராமிய கலைக்கு மிகப்பெரிய வெற்றி மகுடமா இந்த மேடை இப்ப அமைஞ்சிருக்குங்க போது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் வந்து விருத்தாச்சலம் எனக்கு சொந்த ஒரு கிராமம் முதனைன்னு சொல்லிட்டு எனக்கு தஞ்சாவூர் பகுதியில் பாடுற அந்த பாடல்கள்லாம் பெருசாக வந்து நான் கேசட்டில் கேட்டுதான். அதில் வந்து அம்மா மாரியம்மா அவங்களுடைய குரல் கேட்டு நான் வளர்ந்துருக்கிறேன். அதேமாரி ஆக்காட்டி ஆறுமுகம் ஐயா அவங்களுடைய குரல், அப்புறம் அண்ணன் முதல்ல சொல்லிட்டாரு அக்கா சின்ன பொண்ணு அக்கா அவங்க குரல், அதுக்கப்புறம் நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறது இவங்கெல்லாம் வந்து நம்ம கேபி சுந்தரம்பல் அம்மா வந்து உண்மையிலேயே நான் பார்த்ததும் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம், நம்ம எல்லாம் ஃபோட்டோவில் இல்லைனாக்கா அவங்க வீடியோவில் தான் குரலால் டெய்லி பார்த்துருக்கிறது மாலதி அக்கா. அதனால் அவங்களும் இந்த மேடையில் அவங்க குரலில் நான் மேடையில் கச்சேரியில் கேட்டிருக்கிறேன். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் கேட்டு வளர்ந்து இன்னைக்கு அவருடைய இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ கலைஞர்கள் வந்து நிறைய ஊரில் வந்து திறமசாலியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு அதாவது தான் மட்டும் வாங்கணும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம மற்ற கலைஞர்கள் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் வாழ்கிற அவர் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன். அவர் முத முதல்ல வந்து நான் கடலூர் மாவட்டத்தில் அக்கா சின்ன பொண்ணக்கா அவங்களுடைய ஒரு கச்சேரி மகளிர் கச்சேரி அவங்க கூட்டாது அதில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் பாடுறதுக்காக இருந்தேன். அப்போ அண்ணன் என்னை பார்க்கும்போது எனக்கு இவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு மாதிரி கொடுமையாக தான் இருந்தார் பார்க்கறதுக்கு. ஏடா இப்படி இருக்கிறாரு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சே இருந்தேன். மனுஷன் பாடினாரு பாருங்க குரல், ஐயோ 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 அன்னைக்கே போய் கட்டி பிடிச்சிட்டு அவர் குரலை போய் பிடிச்சி பிடிச்சி முட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு எல்லோருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நிஜமாவே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கலை குடும்பமே இங்கே வந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் பாட்டு மட்டும் கேட்டிருக்க ஆள் யாருன்னு தெரியவே இல்லைன்னு. இப்போ எல்லாம் ரெக்கார்டிங்ஸில் எல்லாம் யாரும் சேர்ந்து பாடுறது இல்லை, எல்லாரும் தனித்தனியாக பாடுறாங்க. இப்போ கூட பாடுற சிங்கர் யாருன்னு கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறது அறிமுகமாகிறது. ஆண்டனி தாசன் அவர்களுக்கு வந்து உலகம் பூரா நிறைய ஃபேன்ஸ் இருக்கு, அதில் ஒரு ஃபேன் நான் கூட. ஏன்னா அவரோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட சங்கதிகளை அவர் பாடுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், ஒரு மேடையில் கூட சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சொல்லிட்டு. அதில் ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து இந்த கலை இன்னும் முன்னுக்கு போகணும், வாய்ப்பு நிறைய என்ன சொல்கிறது திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுற நிறைய பேர் கைப்பிடிச்சு முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃபோக் மாலி மியூசிக் கம்பெனிக்கு என்னோட எல்லா நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டனிதாசனை பற்றி என்ன ஜாஸ்தி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதன். எல்லா கலைஞர்களும் ரொம்ப நல்ல மனிதராக இருக்க முடியாது, ஆனால் இவர் ரொம்ப நல்ல மனிதன். நான் பார்த்த வரைக்கும் அவரோட குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கிட்டே அவர் காமிக்கிற அவர் பாசம் அந்த குடும்பத்தின் மேல் இருக்கிற பற்று அது ரொம்ப நிறைய பேர் பார்த்து கற்றுக்கணும். நிறைய நிஜமாவே அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு குடும்பம். இன்னும் அவங்க சந்தோஷமா தீர்காயுசோட ஆரோக்கியத்தோட ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும். அடுத்த தடவை நம்ம இந்த உங்கள் இந்த கம்பெனியோடு 100வது பாட்டுக்கு நம்ம மறுபடியும் இங்கே எல்லாரும் சேர்ந்து வரப்போகிறோம். நிறைய கலைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, எல்லாரோடும் பிரேயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தீர்காயுசோடு வருங்க. நான் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸுக்கு என்னோட எல்லா நல்வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய இசை கலைஞர்கள் இது மூலமா அவங்களுக்கு பயன் இதுல இருந்து வாய்ப்புகள் வரட்டும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை, மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்டேன். முதல்ல
அழைப்பை ஏற்று வருகை தந்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர்கள் அனைவருக்கும் இவர்கள் அடுத்த நாளுக்கு எடுத்துகிட்டு போக போகிற பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் போக்குமாரி குடும்பத்தார்கள் சார்பிலும் நன்றி. இதை பிஆர்ஓவாக இருந்து இதை பெரியவர்களுக்கு எடுத்துகிட்டு போன எங்கள் அண்ணன் குணா அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கிழவி ஆர்ட்ஸ் ரியாஸ் எனக்கு இந்த டிசைனிங் அந்த இது எல்லாமே அவர் தான் எனக்கு பின்னாடி இருந்து நிறைய வசனங்கள் கூட கொடுத்துருக்கிறாரு. ரியாஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி நான் இசையில் எனக்கு பக்கப்பலமாக இருந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அருள் பிரபாகர் சாருக்கும் இந்த வேலை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மக்கள் தோட்டம் கொழுந்து வச்சலாச்சா ஒவ்வொரு மக்கள் தோட்டம்.